பிரைஸ் தி லார்ட் ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யூடியூப் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வரவேற்கின்றேன் கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் விசேஷமாக விசுவாசிகள் யாவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நம்முடைய எல்லாருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு இந்த நாட்களிலே இந்த வருகிற இந்த வாரத்திலிருந்து லாக்டவுனிலே தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி இந்த வாரத்திலிருந்து அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆராதனை நடத்த அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களிலும் ஆராதனை நடத்துவதற்கு அதாவது வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டோம் ஒருவேளை நீங்களும் அறிந்திருக்கலாம் அதன்படி வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் நம்முடைய சபை ஆராதனை எப்பொழுதும் போல வழக்கம் போல நடைபெறும் மறந்து விடாதீர்கள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு முதல் ஆராதனை நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு முதல் ஆராதனை நடைபெறும் விசுவாசிகள் முதல் ஆராதனையிலே வருகிறவர்கள் நீங்கள் அந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன் அடுத்து 2வது ஆராதனை காலை 9:30 மணிக்கு காலை 9:30 மணிக்கு வழக்கம் போல 2வது ஆராதனை நடைபெறும் அதிலே விசுவாசிகள் எல்லாரும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது 2 முகக்கவசம் நீங்கள் அணிந்து வர உங்களை அன்பாக கேட்கிறேன் மாஸ்க் 2 அணிந்து வர அன்பாக கேட்கிறேன் நீங்கள் உள்ளே ஆலயத்திற்குள்ளே வரும் பொழுதும் நீங்கள் மாஸ்கோடு கூட நீங்கள் உள்ளே அமர்ந்திருக்க உங்களை அன்பாக கேட்கிறேன் நீங்கள் கரங்களிலே சானிடைசர் வைத்து கொள்ளுங்கள் ஆலயத்திலும் இருக்கும் நீங்கள் சானிடைசர் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை யாராகிலும் சுகவீனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆலயத்திற்கு வருவதை நீங்கள் தவிர்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன் நீங்கள் உடல் பரிசோதனை செய்துவிட்டு நீங்கள் சுகமான பிறகு நீங்கள் ஆராதனையிலே வந்து பங்கு பெறலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து உங்களுக்காக விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் தினந்தோறும் நாங்கள் எங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்து வருகிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும் புதன்கிழமை பெண்கள் உபவாச ஜபம் நடைபெறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வருகிற நாட்களிலே உங்களுக்கான அந்த அறிவிப்புகளை நாம் கொடுப்போம் நீங்கள் ஜபங்களிலே எல்லாவற்றிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஒருவேளை யூடியூப்பில் பங்கு பெறாமல் இருக்கிறவர்கள் விசுவாசி யாரெல்லாம் இப்படி ஆராதனையில் பங்கு பெறாமல் இருக்கிறார்களோ விசுவாசிகள் அவர்களுக்கு நீங்கள் தகவலை தெரியப்படுத்தி வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு என்று சொல்லி நீங்கள் அவர்களை ஆலயத்துக்கு ஆராதனைக்கு அழைத்து வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்